ஸோ நான் இந்த வீடியோவில் இப்போ என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்பிடிஎல் கோர்ஸை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் குரோம் போய்க்குங்க. ஸோ குரோம் இல்லைன்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ ப்ரௌசருக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா NPTEL.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிடிஎல் வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக மூவ் ஆகும். ஸோ என்பிடிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி செமஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக இப்போ வந்து நம்மளுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/8/2021. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அகாடமிக் இயருக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா July-December 2021 அப்படிங்கிற அகாடமிக் இயரில் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து என்பிடிஎல் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து வியூ ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து வியூ ஆகும். இந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எக்ஸல் ஷீட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் திஸ் சீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டாகவும் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 kind of courses 4 weeks, 8 weeks and 12 weeks அப்படின்னு 3 kind of courses கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செட் 1 செட் 2 ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. செட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 weeks கிடையாது. ஓகே, ஒன்லி 4 weeks, 8 weeks மட்டும்தான் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கோர்சஸோட ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ July 26 ஃபார் செட் 1, அப்புறம் August 23 ஃபார் செட் 2. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக வியூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்ரோல்மெண்ட் டு த கோர்ஸ், ஸோ அந்தந்த கோர்சஸ்க்கு வந்து எப்போ என்ரோல்மெண்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ May 6 வரை ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட் 1 கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9th வந்து பார்த்தீங்கன்னா செட் 1ல 4 weeks, 8 weeks ஆகஸ்ட் 9th க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் இப்போ நம்மளுக்கு இருக்கிற டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 23 12 week கோர்சஸும் 4 weeks செட் 2வும் 8 weeks செட் 2வும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட் 1 4 weeks and 8 weeks வந்து பார்த்தீங்கன்னா August 27 எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. 12 weeks 4 weeks செட் 2க்கும் 8 weeks செட் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா September 17 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்சஸில் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வியூ ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டிசிப்ளினில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிசிப்ளின்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏரோஸ்பேஸ், அக்ரிகல்ச்சரல், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் செகண்ட் இயர் பிஇ ஸ்டூடெண்ட்டாக இல்லை பிடெக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எந்த கோர்சஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மேலே போய்க்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் எண்டு டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிற எல்லா கோர்சஸும் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம். August 9 நம்மளுக்கு க்ளோஸ் ஆனதுனால இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே August 23 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை என்னால் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும், ஏன்னா இந்த டேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டேட் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து இது யூஜிக்கா பிஜிக்கான்னு பார்த்துருங்க. ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி கோர்சஸ் தான் பண்ண முடியும், சில கோர்சஸ் ஸ்பெஷலி ஃபார் பிஜி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் பிஜி. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்சஸில் இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து கோராக எலக்டிவானு கேட்டிருக்காங்க, இது எலக்டிவில் தான் வருது. அட் த சேம் டைம் எஃப்டிபி எலிஜிபிள்னா இது ஒன்லி ஃபார் ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஃப்டிபி அப்படிங்கிறது கன்சிடர் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த கோர்ஸ் நேம் என்னென்னு பார்த்துக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ஃபிக்ஸ்டு விங் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ். ஓகே, இது ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் வர்ற ஒரு கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ இதில் ரைட் எண்டு வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு ஜாயின் த கோர்ஸ், ஓல்டு கோர்ஸ் யூஆர்எல், ஓல்டு கோர்ஸ் என்ஓசி யூஆர்எல் இதெல்லாம் வருது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளிக் ஹியர் டு ஜாயின் த கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் டேரெக்டாக என்னை எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம் போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஸ்வயம் போர்ட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற போர்ட்டல்ஸ்.
ஓகே. ஸோ இந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது 8 week கோர்ஸ், ஸ்டார்டிங் டேட் 23 August, எண்டிங் டேட் 15 August, எக்ஸாம் டேட், என்ரோல்மெண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம சைன் இன் ஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி நான் எனக்கு வந்து மெயில் ஐடி வச்சு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த மெயில் ஐடி கொடுத்தாலே என்னால் வந்து கோர்ஸுக்குள்ளே போக முடியும். நீங்கள் வந்து ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சைன் அப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ சைன் அப் நவ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பேசிக் சிம்பிள் டீடைல்ஸ் தான் கேட்கும், என்னென்ன அப்படின்னா யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே சேம் பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. பர்டிகுலராக இன்ஸ்டியூஷன் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூஷன் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே காலேஜுக்கும் ஷேர் ஆகும். ஸோ சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடியில் போயிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ப்ரொஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களால் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இருக்கிறதுனால நான் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு அந்த மெயில் ஐடியை வச்சு நான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து சைன் இன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எனக்கு வந்து சைன் இன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் ஆயிடுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆப்ஷன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸல் ஷீட் இங்கேயே இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே எந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் நியர்லி 500 கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெக்கானிக்கல் போய் தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக மெக்கானிக்கலுக்கு மூவ் ஆகுங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இப்போ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ரோல்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு இந்த கோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஸ்வயம் போர்ட்டலுக்கு மூவ் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால டேரெக்டாக ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிங் ப்ராசஸ் நான் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மனாஸ் தாஸ் ஐஐடி குவஹாத்தியிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதோடய டீடைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உனக்கு வந்து எக்ஸாம் டேட்டும் நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டேட்டில் உன்னால் ஒருவேளை அட்டன் பண்ண முடியாமல் இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோர்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு NPTEL வெப்சைட்டில் ஃப்ரண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷீட்டில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.